ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இப்போ எதாவது பார்க்க போறோம்னா ஃபியூச்சரில் சைட்டாமாவோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்கும், லைக் 2022-2025. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 2022 சைட்டாமா இனுவோட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அப்கமிங் ஒன்ஸில் என்னென்னலாம் கொண்டு வராங்க, இதை பற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக லைக் பண்ணி போட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள். டெய்லி நிறைய மார்க்கெட் அப்டேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறையமே குத்துருவோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். சைட்டாமா இனு இந்த டோக்கன் பற்றி நம்ம வந்து ஃபியூ மந்த்ஸ் முன்னாடிலேருந்தே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து இதோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவாக இருக்குது. இவங்களோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் ஃபைனான்ஸ். அண்ட் ரீசெண்டாக தான் இவங்க வந்து சைட்டாமாஸ்க் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கம்யூனிட்டி வைஸ் சைட்டாமா இனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபேன் பேஸ் கூட இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைட்டாமா இப்போ கரண்ட்டாக 0.170 தள்ளி 4.6 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சைட்டாமா இனுவில் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு $10 இன்வெஸ்ட் பண்ணுவேன் கிட்டத்தட்ட 22 crore 16 lakh 66,666 காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தராங்க. ஸோ இப்போ இருக்க ப்ரைஸில் சைட்டாமா இனு ஆல் டைமை போனாவே $10ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு $37 வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தரும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மடங்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வருது. அண்ட் இதுவே 2 0 வந்து ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா வெறும் $10ன்றது பார்த்தீங்கன்னா நியர்லி $222 வரையும் நம்மளுக்கு வந்து வருது. அண்ட் நிறைய பேர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா சைட்டாமா இனுன்றது பார்த்தீங்கன்னா 1 ருபி போயிடும் இல்லைனா 10 பைசா போயிடும்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. எதனாலனா இவங்களோட சப்ளை வந்து ரொம்ப 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 அதிகம். ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 0 இல்லைனா இன்னும் 2 0 ஸ்ட்ரைக் ஆச்சுனாவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து டோக்கன்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் போட்ட கேபிட்டல் அமௌண்ட்டோட ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா எப்பயுமே வந்து கேபிட்டல் அமௌண்ட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. ஏன்னா டோக்கன்ஸுன்றது பார்த்தீங்கன்னா 1000% வந்து பம்ப் ஆச்சுன்னா சேம் வந்து ஒரு 1500% பார்த்தீங்கன்னா டவுன் கூட ஆகும். அதனால் எப்பயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மணி வந்து எடுக்கிறது வந்து எப்பயுமே வந்து இந்த டோக்கன்ஸில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ கரண்ட்டாக இருக்க ப்ரைஸில் சைட்டாமா இனு இந்த 2022 கண்டிப்பாக 1 0 மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகிட்டு ஈஸியாக போகும். மேபி ஒரு 2023 இல்லை 2025 இந்த சைட்டாமா இனுன்றது ஒரு 2 0 கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஸோ எதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ருபி போகாதுன்னு சொல்கிறோன்னா இவங்களோட சப்ளை வந்து பல quadrillions இருக்கு. என்னதான் இவங்க சப்ளைல 56% வந்து பேர்ன் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 90% பேர்ன் பண்ணதான் பார்த்தீங்கன்னா 1 ருபின்றது பார்த்தீங்கன்னா நான் ரீச் ஆகும். பட் 1 0 இல்லை 2 0 ஸ்ட்ரைக் ஆகுதுலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பாசிபிளான விஷயம் தான். அண்ட் ஹோல்டர்ஸ் வைஸ் சைட்டாமா இனுக்கு ரொம்ப அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 3,13,000 ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து இப்போ வந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட ரோட் மேப்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2022 என்ன சொல்லியிருக்காங்கன்னா Q1 to Q2 சைட்டாமாஸ்க் V1 ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் சில பல இஷ்யூஸோட தான் பார்த்தீங்கன்னா அது இன்னமும் இருக்கு. அதுக்கப்புறம் சைட்டா ரிவார்ட்ஸ் வந்து இருக்கு அண்ட் சைட்டா எஜுகேஷன். அது Q3 Q4 சைட்டா மேக்கர் சைட்டா மார்க்கெட் சைட்டா மேக்கர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து NFTs அதில் வந்து மின் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இந்த 2022 Q3 Q4 வந்து எடுத்துகிட்டு வராங்க. அதேமாதிரி 2023 பிளாக் செயின்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சைட்டாமா இனுக்கு நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2% சப்ளைலேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2% வந்து ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட்டும் ஆகுது. ஸோ இவங்க வந்து சப்ளையை இப்போ கரண்டாக சேஃப் மூன் V2 இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் ஈஸியாக 1 ருபின்றது வந்து அச்சீவ் ஆகும். ஸோ இப்போ இருக்க ப்ரைஸில் நீங்கள் வந்து ஜஸ்ட் 0 ஸ்ட்ரைக் ஆகிறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் இவங்க ரீசெண்டாக இந்த சைட்டாமாஸ்க் இஷ்யூ பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா இவங்க லான்ச் பண்ணுறப்ப DDoS அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ அதனால் நிறைய பேரால் ஸ்டில் இப்போ வரையுமே வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ண முடியல. ஸோ இன்னமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டியூரிங் த நெக்ஸ்ட் 24 to 48 hours வந்து பார்த்தீங்கன்னா ஆகும் அது வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ரொம்ப எஃபெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படி உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியலனா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் இல்லைனா ரீஇன்ஸ்டால் த ஆப் பண்ணிவிட்டு அகைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப் ஸ்டோர் இல்லைனா ப்ளே ஸ்டோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூன் வந்து சைட்டாமா இனுக்கு நடந்த இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சூன் வந்து அது சால்வ் ஆகிடும். ஸோ டோக்கன்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைட்டாமா இனு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்குது. எதனால்னா இவங்களோட கம்யூனிட்டின்னு கூட சொல்லலாம். ட்விட்டரில் சைட்டாமா இனுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சைட்டாமா இனுவில் நிறைய எத்தீரியம் மெயில்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸில் வந்து என்டர் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஹைப் இருந்தது இவங்களோட சைட்டாமாஸ் லான்ச்சுக்கு. பட் மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து டம்ப் ஆகி ப்ரைஸ் வைஸ் பெரிய ஒரு பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டாமா இனு வந்து ஆகலை. அண்ட் சைட்டாமா இனு லான்ச் ஆகி இன்னும் 1 இயர் கூட ஆகலை. அதுக்குள்ளே பீப்புள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது இதுக்கு மேலே. லைக் வந்து சிவா இனுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி. ஸோ இவங்களும் சப்ளையை பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு 70 to 80% மேலே வந்து ரெடியூஸ் பண்ணால் ஈஸியாக இவங்களோட ப்ரைஸ் வந்து தாறுமாறாக பம்ப் ஆகும். பட் பவுன் வந்து டே பை டே நல்லாவே நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் மேசிவான ஒரு பவுன் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ஹோல்டர்ஸ் வைஸ் எல்லாரும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சில பேர் இந்த சைட்டாமாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸும் பண்ணிட்டு வராங்க. ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஆப்பு. பட் நிறைய பேரால் இன்னமும் அது வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியல இந்த எரர் இஷ்யூனால. பட் சூன் வந்து அது வந்து ரிசால்வ் ஆகிடும். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஹோல்டர்ஸாக இருந்தீங்கன்னா
இவங்களோட யூஐ டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ளே நிறைய காயின்ஸ் அண்ட் டோக்கன்ஸ்லாம் இருக்கு. ஸோ சூன் நம்ம வந்து சைட்டாமா இனோட பம்பை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், சைட்டாமா இனோட 2022 பிளான்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அண்ட் அதேமாரி ஃபியூச்சரில் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 2-3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.